அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டி தயதீக்ஷன். நான் தரம் 5A இலிருந்து பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் கற்கும் மாணவன் ஆவேன். இப்பொழுது நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சுயமுயற்சி மூலம் சாதனை படைத்த மனிதர்கள். நாளுக்கு நாள் நமக்கு அறிந்தோ அறியாமலோ பல்வேறு சாதனைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவற்றில் சாதனை படைத்த மனிதர்களை பற்றிய விமர்சிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போவது சுந்தர் பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை என்று அறியப்படும் பிச்சை சுந்தரராசன், இவர் இந்திய அமெரிக்காவால் கணினி தொழில்நுட்ப மேலாளர் ஆவார். இவர் அல்பபெட் மற்றும் அதன் துணை நிறுவனமான கூகுள் முதன்மை செயல் அலுவலர் ஆவார். இவர் ஜூன் 10ஆம் தேதி 1972 பிறந்தார். இவர் 2004 கூகுள் நிறுவனத்தினுடன் இணைந்தார். தற்போது இவர் கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக பணியாற்றுகிறார். சிறுவயதில் 2 அறைகள் கொண்ட வீட்டில் வாழ்ந்து வந்தார். எந்தவித வசதியும் இல்லாமல் தனது சுயமுயற்சியினால் சாதனை படைத்தவர். அதாவது நாம் பார்க்க போவது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்பவர் நவீன தாதியலில் உருவாக்கிய இங்கிலாந்து தாதி. இவர் தாதிகளுக்கான பயிற்சி பள்ளிகளையும் இவரே முதலில் ஆரம்பித்தார். இவர் போரில் காயப்பட்ட வீரர்களுக்கு ஓய்வின்றி மருந்தளித்தார். இவர் கைவிலக்கேந்திய காரிகை விளக்கேந்திய சீமாட்டி என்றும் அழைக்கப்பட்டனர். இவர் மே 12ஆம் தேதி 1890 பிறந்தார். இவர் பிறந்த தினத்தன்றே தாதியர் தினமும் கொண்டாடப்படுகின்றது. இவர் 1910 ஆகஸ்ட் 13ஆம் தேதி இயற்கை எழுதினார். இன்று நாம் நலமாக இருப்பதற்கு காரணம் நவீன தாதியலின் நிறுவரான இந்த பெண் சாதனையாளரே. நம் உயிரை காவு கொள்ளும் இந்த கொடிய வைரசிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் தாதியர்கள் தான். மருத்துவ பணியை போற்றுவோம். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் அவர்கள். மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் ஓர் ஆபிரிக்க அமெரிக்க பாப் இசை பாடகர், நடன இயக்குனர், பாடல் ஆசிரியர், தொழில் தலைவர் மற்றும் வள்ளல் என்ற பல முகங்களை கொண்டவர். இவர் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1958 பிறந்தார். இவர் 13வது வயதில் தனியாக பாடத் தொடங்கினார். இவர் பல சமூக தொண்டுகளுக்கு உலகம் முழுவதிலும் இசையரங்கு நிகழ்ச்சிகளை நடத்தி நிதியுதவி செய்துள்ளார். இவரும் தனது சொந்த முயற்சியினாலே பிரபல நடனக்கலை சாதனையாளராக சாதனை படைத்தார். இவர் ஜூன் 25ஆம் தேதி 2009ஆம் உயிரிழந்தார். ஆக நாம் பார்க்க போவது கல்பனா சாவ்லா அவர்கள். கல்பனா சாவ்லா ஓர் இந்திய அமெரிக்க விண்ணோடி ஆவார். இவர் 1962 மார்ச் 17ஆம் தேதி பிறந்தார். இவர் 1995 மார்ச் 1 நாசா விண்வெளி பயிற்சிக்கு சென்றார். இவர் ராகேஷ் சர்மாவை இரண்டாவது அடுத்து விண்வெளிக்கு சென்ற இந்திய பெண் வீராங்கனை என்ற அலியா பெருமை பெற்றவர். இந்த பெண் சாதனையாளர். இவர் பிப்ரவரி 1ஆம் தேதி 2003ஆம் மரணமடைந்தார். அதாவதாக நாம் பார்க்க போவது அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் 11வது குடியரசு தலைவர் ஆவார். இவர் அக்டோபர் 15ஆம் தேதி 1931ஆம் பிறந்தார். இவர் 25 ஜூலை 2007ஆம் வரை பதவியில் இருந்தார். இவருடைய குடும்பம் ஏழ்மை என்பதால் இளம் வயதிலேயே தனது குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள்களை விநியோகம் செய்தார். இப்படிப்பட்ட கஷ்ட நிலையிலிருந்து தனது சுயமுயற்சியினால் உயர்ந்தவர் இந்த சாதனையாளர்.
பார்த்தீர்களா நண்பர்களே, இந்த சாதனையாளர்கள் எல்லோரும் தனது குடும்பத்தின் கஷ்டம் உணர்ந்து சுயமுயற்சியுடன் கற்று கடுமையான முயற்சிகளை கொண்டு சாதித்துள்ளார்கள். நீங்களும் சுயமுயற்சியுடன் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விடயத்திலும் சாதிக்க வேண்டும். இப்பொழுது பரவி வரும் இந்த கொடிய வைரஸ் இடமிருந்து நாம் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.